ஹலோ ஜெனர்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் போக்கிமான் ப்ரொடிபார். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டே இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கிளப் பிறகு மாதிரி நம்ம சேனல் பசங்க மாறிங்க அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தாள் போட்டு போயிருங்க. வாங்க இப்போ வீடியோ கிளப் எல்லாம். கம்யூனிட்டி டே, ஆட்சி டே, இந்த ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கொண்டாந்தாலும் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இன்சென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கர்பி போக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்ஸ் மூலமாக வந்து அப்பியர் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஷைனியாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கர்பி போக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷைனியாக என்கவுண்டர் பண்ண முடியும். அடுத்த ஈவென்ட் போனஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்சென்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கர்பி போய் வந்து அதிகமாக வந்து அப்பியர் ஆகும். அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷைனி ரேட் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஷைனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் ஷைனி மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னு பிடிச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இன்சென்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற டைமை விட பார்த்திங்க அப்படின்னா லாங்கர் டைமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்சென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போய் மட்டும் தான் அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சில பக்கன் பாய்சன் டைம் பார்த்திங்க அப்படியே அப்பியர் ஆகும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கேட்டர்பி, வில்டைல், பின்சர், யான்மா, வெம்பில், விம்பட், அதுவே ராஸ்பனை பார்த்திங்க அப்படின்னா சைத்தர், யூபைடர், இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஸ்பனாக இருக்க போது இந்த பக் டைப் போய்க்கு மாதிரிலாம் எத்தனை டைமிங் அப்பியர் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 11 o'clock AM வந்து 2 o'clock PM வரைக்கும் அப்பியர் ஆகும். அதுவே மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 PM டு 2 PM வந்து அப்பியர் ஆகும். மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா 3 PM டு 4 PM வந்து அப்படின்னா அப்பியர் ஆகும். அதாவது 1 hour விட்டு விட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா அப்பியர் ஆகும். அப்போ இடையில இருக்கக்கூடிய 1 hour வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போய் அப்பியர் ஆகும் பார்த்திங்க அப்படின்னா பாய்சன் டைப் போய் பார்த்திங்க அப்படின்னா அப்பியர் ஆகும். அதாவது 1 hour பார்த்திங்க அப்படின்னா பக் டைப், 1 hour பார்த்திங்க அப்படின்னா பாய்சன் டைப், இந்த மாதிரி பார்த்திங்க அப்பியர் ஆகும். என்னென்ன போய் பார்த்திங்க அப்படின்னா எக்கன்ஸ், ஜாபாட், கல்பின், ஸ்டன்கி, கார்கன்ஸ், கர்லிக்ஸ், அப்புறமாதிரி ரேர்ஸ் பண்ண பார்த்திங்க அப்படின்னா கலேரியன், கிரிம்மர், டுல்பிக்ஸ், இதெல்லாம் வந்து கேட்குறது. டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 PM டு 1 PM வரைக்கும் இருக்கும் போது, அதே மாதிரி 2 PM வந்து 3 PM, மறுபடியும் 4 PM டு 5 PM வந்து இருக்கும் போது. அடுத்ததாக ஈவன் பண்டல்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொக்கி கேனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும்போது வெறும் ஒரு பொக்கி கேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும் போது, அதனால் பொக்கி கேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 point கேன்ஸ் வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொக்கி ஸ்டெப்பை ஸ்பின் பண்ண சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு டாஸ்க் வந்து அப்படின்னா கிடைக்கும். இந்த ஒரு ஃபீல்டு டாஸ்க்கில் என்னென்ன டாஸ்க் இருக்க போது பார்த்திங்க அப்படின்னா பாய்சன், பக் டைப், இந்த ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணுற மாதிரி சில டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கர்பி, ஸ்டார்டஸ்க்கு, அல்ட்ரா பால்ஸ், இன்னமும் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு வகையான போய் நம்ம கேட்ச் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோ நேர்ஸ், இதில் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன்.